Hello viewers, welcome to Super Prime. Let f equal to x comma y such that x comma y belongs to n. N is a natural number. X y is a natural number. Y is defined by 2x. B is a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டொமைன் கோடொமைன் ரேஞ்ச்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸும் ஒய்யும் வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1, 2, 3, 4, 5 எட்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒய்யும் நேச்சுரல் நம்பரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4, 5 எட்ஸெட்ரா போட்டுக்கலாம். ஸோ நேச்சுரல் நம்பர் அப்படின்றதுனால ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 2x கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸோடைய வேல்யூ வந்து நம்ம 1, 2, 3 அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வர போகிறோம். அப்போ ஒய்யோடைய வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸோடைய வேல்யூ 1 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு 2x இருக்கு இல்லையா, இதில் எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் இருக்கிறதுல நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 2 x இருக்கிற இடத்துல நமக்கு 1 வந்துடும். அப்போ எவ்வளோ கிடைக்குது, 2 x 1 வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு கிடச்சிடும். இதில் பாருங்கள், எக்ஸுக்கு 1 போடும்போது ஒய்யுடைய வேல்யூ நமக்கு 2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸுக்கு வந்து 2 அப்படின்னு சொல்லி போட போகிறோம். எதில் போட போகிறோம்னா ஒய் ஈக்குவல் டு 2x போட போகிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 2 x இருக்கிற இடத்துல நம்ம 2 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்யுடைய வேல்யூ 2 x 2 4 கிடச்சிடும். அப்போ 2 போட்டோன்னா நமக்கு ஒய்யுடைய வேல்யூ 4 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸோடைய வேல்யூ வந்து நம்ம 3 அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 2 x இருக்கிற இடத்துல 3 போட்டோன்னா நமக்கு ஒய்யுடைய வேல்யூ என்ன கிடைக்கும், 2 x 3 வந்து 6 கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 2 x இருக்கிற இடத்துல நம்ம 4 போட்டோன்னா ஒய்யுடைய வேல்யூ என்ன கிடைக்கும், 2 x 4 வந்து நமக்கு 8 கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ ஒய்யுடைய வேல்யூ 2 x இருக்கிற இடத்துல நம்ம 5 போட போகிறோம். அப்போ ஒய்யுடைய வேல்யூ வந்து 2 5 10 கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து போயிட்டே தான் இருக்கும், ஏன்னா நமக்கு வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். இப்படி போட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சரை சொல்லிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம்க்கு இந்த மாதிரி செட் போட்டுக்கணும். நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கோங்க. இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். ஓகே, எக்ஸும் ஒய்யும் வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதை நம்ம எங்கே போட்டுக்கலாம், 7, 8 போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஒய்யும் வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் போட்டுக்கிறேன், போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இந்த எக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒயில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து நம்ம கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸ் வேல்யூவும் இந்த ஒய் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம மேப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு 1 போடும் போது நமக்கு ஒய்யுடைய வேல்யூ 2 கிடச்சிது இல்லையா. அப்போ 1 இஸ் மேப்பிங் டு 2. எக்ஸுடைய வேல்யூ 2 போடும்போது ஒய்யுடைய வேல்யூ நமக்கு 4 கிடச்சிது. அப்போ இங்கிருந்து நம்ம 4 போட்டுக்கணும். ஓகே, ஸோ 2 இஸ் ரிலேட்டட் டு 4. அதுக்கப்புறமா 3 வந்து 6, 3 இஸ் ரிலேட்டட் டு 6. நெக்ஸ்ட்டு 4 வந்து 8, 4 இஸ் ரிலேட்டட் டு 8. நெக்ஸ்ட்டு 5 வந்து 10 கிடச்சிருக்கு. ஸோ 5 இஸ் மேப்பிங் டு 10. இப்போ ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன் கண்டுபிடிக்கலாம். டொமைன் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்குள்ள இருக்கு இல்லையா, இது எல்லாமே தான் வந்து நமக்கு டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 1, 2, 3, 4, 5 எட்ஸெட்ரா இதுதான் டொமைன். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா கோடொமைன் கண்டுபிடிக்கணும்.
கோடொமைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒயில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கோடொமைன் சொல்லுவோம். ஸோ அதே தான் வரும் நமக்கு, 1, 2, 3, 4, 5 எட்ஸெட்ரா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த டொமைன்லேருந்து இந்த கோடொமைனுக்கு எதெல்லாம் மேப் ஆயிருக்கோ ஸோ அதெல்லாம் தான் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாருங்கள் இந்த அரமார்க் எதுக்கெல்லாம் போயிருக்கோ அதுதான் வந்து ரேஞ்ச். இங்கே பாருங்கள் 2 வந்திருக்கு, 4, 6, 8, 10 ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம், 2, 4, 6, 8, 10 எட்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் இல்லையா. ஓகே இப்போ நம்ம இது மூணு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டொமைனில் இருக்கிற எக்ஸுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இங்கே ஒயில வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. இப்போ 1 வந்து இங்கே 2 அப்படின்ற ஒரே ஒரு இமேஜ் இருக்குது, இங்கே 2 வந்து 4 அப்படின்ற ஒரே ஒரு இமேஜ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நமக்கு என்ன வந்திருக்குன்னா இமேஜஸ் கிடச்சிருக்கு. அப்படி கிடச்சதுனால இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ 1 is mapping to 2 அதே மாதிரி இது வந்து இதுக்கு மேப் ஆயிருக்கு, இது இதுக்கு மேப் ஆயிருக்கு. ஆனால் இங்கே ஒன்றே ஒன்று வந்து நமக்கு மேப் ஆகாமல் இருக்கு இந்த டொமைனில். ஸோ இப்படி இருந்ததுன்னா இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த சம்ல பாருங்கள் 1 வந்து 2 அப்படின்ற இமேஜ் இருக்குது, 5 2 அப்படின்ற இமேஜ் இருக்கு, 6 5 என்ற இமேஜ் இருக்கு, 2 வந்து 3 என்ற இமேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இமேஜஸ் வந்திருக்கு. பட் இது ரெண்டுத்துக்கும் சேமாக இருந்தாலும் இது இதுக்கு தனியாக இருக்கு, இதுக்கு தனியாக இருக்கு. ஓகேவா, இப்படி இருந்ததுன்னா இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஆனால் இப்போ இங்கே பாருங்க, இப்போ 1 வந்து 2 இமேஜ் வருது பார்த்தீங்களா, 1 வந்து 2 இருக்கு, 5 இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து நாட் எ ஃபங்க்ஷன். அதாவது ஒவ்வொரு டொமைனுக்கும் யூனிக் இமேஜ் இருக்கணும். ஸோ இப்போ எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா, ஆல் த எலமெண்ட்ஸ் இன் டொமைன் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் கோ டொமைன் அப்படின்னு எழுதணும். ஸோ பாருங்க, ஆல் த எலமெண்ட்ஸ் இன் டொமைன் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் கோ டொமைன் therefore it is a function. அவ்வளோதான் இந்த சம். டெலிகிராமில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் கேட்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.